புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவாதம் தெரிவித்துள்ளார். ஆமா, ஏன்டே சொன்னாங்க, பெண்கள் வந்து சொன்னாங்க, அவனை என்கிட்ட கொடுங்க சுட்டு தள்ளுறோம். நாங்க அந்த அம்மாவே சொன்னாங்க, அவன் முன்னால வைக்கிட்டோம் சுட்டு தள்ளிடுறேன், நாங்க தூக்குல போடுங்க எங்க முன்னாலே. நாங்க அவங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன், நிச்சயமா எனக்கும் அதே உணர்வு தான் இருக்கு. நின்னா சுட்டு தள்ளணும்னு தான் இருக்கு, எல்லாருமே தூக்குல தொங்க வைக்கணும்னு தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆக உணர்வோடு நான் அதில் ஒத்து போனா கூட சட்டத்தோடு நான் அதில் உடனே அப்படி சொல்ல முடியாது. எனக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது. ஆனாலும் அந்த பெண்களின் விருப்பத்திற்கேற்ப, ஏன்னா அவங்க அவங்களுக்காக கேட்கல, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கொந்தளிப்பில் கேட்கிறார்கள். அதனால உச்சபட்ச தண்டனை நிச்சயமாக வாங்கி கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமே அதைத்தான் சொல்கிறது. இப்ப போஸ்கோல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சிறப்பு நீதிமன்றத்திற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளை ஏற்கனவே கட்டுக்குள் தான் இருக்கு, ஆனாலும் இன்னும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பிடிப்பட்ட சில போதை ஆசாமிகளின் தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது. அதுவும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.